ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ எங்கே இருக்கோம்னா, வெக்கேஷனில் எல்லாரும் வழக்கமாக போகிற இடம் நம்ம ஊட்டியில் தான். ஊட்டி தான் நாம் எல்லாரும் பார்த்துருப்போமே. இங்கே என்ன புதுசாக காட்ட போகிறேன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஊட்டிக்கு ட்ரிப் வரும்போது நிறைய பேர் மிஸ் பண்ணுற ஒரு சூப்பரான இடத்த தாங்க பார்க்க போகிறோம். ஊட்டிக்கு நாம் மெயினாக வர்றது ஃபஸ்ட்டு கிளைமேட்டுக்கு தாங்க. அப்படியே நாம் இந்த ஊட்டி கிளைமேட்டை என்ஜாய் பண்ணிவிட்டு போட் ஹவுஸை சுற்றி பார்ப்போம், பைன் ஃபாரஸ்ட்டை சுற்றி பார்ப்போம், ஷூட்டிங் ஸ்பாட்டை சுற்றி பார்ப்போம், அப்படியே பைக்காரா ஃபால்ஸ் வரைக்கும் சுற்றி பார்ப்போம். இந்த பைக்காரா ஃபால்ஸ் என்ட்ரன்ஸ் பக்கத்தில் பைக்காரா போட் ஹவுஸ்னு ஒரு போர்டை நம்மளில் நிறைய பேர் பார்த்துருப்போம். பட் நாம் இந்த போட் ஹவுஸை ஸ்கிப் பண்ணிவிடுவோம், ஏன்னா நாம் கீழே ஆல்ரெடி போட் ஹவுஸை பார்த்துட்டு வந்திருப்போம். அதனால் இந்த போட் ஹவுஸை நம்மளில் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணிடுறோம். உங்களை மாதிரியே நானும் ஊட்டிக்கு நிறைய வாட்டி வரும்போது இந்த இடத்த ஸ்கிப் பண்ணியிருக்கேன். சார், இந்த வாட்டி எப்படியாவது இந்த போட் ஹவுஸை பார்த்துடுறோன்னு இந்த போட் ஹவுஸை சுற்றி பார்க்க போனால் உண்மையிலே அட்வென்ச்சரான போட் ஹவுஸே இங்கே தாங்க இருக்குது. ஸோ இந்த வாட்டி நம்ம ஹராபி ஸ்டிப்பில் நாம் சுற்றி பார்க்க போகிற இடம் இந்த பைக்காரா போட் ஹவுஸ் தாங்க. எங்கள் ஹராபியஸ் டீம் பாய்ஸ் ஊட்டி வந்து சேர்ந்த உடனே லா மவுண்டைன் வில்லான்னு சொல்லிட்டு ஒரு காட்டேஜில் ரூம் போட்டிருந்தோம். இந்த காட்டேஜ் ஒரு மவுண்டைன் ஷேப்பில் தான் இருந்துச்சு. இங்கேருந்து ரூம்ஸுக்கு கீழே போகிறதுக்கு ஒரு ரோப் கார் கூட வச்சுருந்தாங்க. இந்த ஊட்டியோட மிஸ்டோட சேர்ந்து இந்த காட்டேஜை பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த காட்டேஜோட ரூம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மலையோட ஷேப்பில் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக கீழே இறங்கி போகிற மாதிரி தான் ரொம்ப அழகாக வடிவமைச்சிருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த காட்டேஜோட ரோப் காரு. கீழே இருக்கிற ரூம்ஸ்க்கு போகணுன்னா இந்த ரோப் காரை பயன்படுத்தி கீழே போகலாம், மேலேயும் வரலாம். நாங்களும் இந்த ரோப் காரை யூஸ் பண்ணி ரிசப்ஷனுக்கு இப்போ போயிட்டுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பட்டன் பட்டனாக இருக்குது. இது மிடில் ஒரு ஸ்டாப்பு. இங்கே பட்டன் நமக்குன்னா ஆட்டோமேட்டிக்கலாக ரோப் கார் இந்த பக்கம் வந்துடும். இதில் ஒரு மூணு பட்டன் வச்சுருக்காங்க, டாப் மிடில் டவுன் சொல்லிட்டு. இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ரூமு. இங்கேருந்து ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மவுண்டைனோட வியூ உண்மையிலேயே செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த ரூம்ஸோட லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன குழந்தைங்க விளையாடுறதுக்காக ஒரு அழகான பார்க் ஒன்று வச்சுருந்தாங்க. அது மாதிரி நைட்டு கேம்ப் ஃபயர் பண்ணக்கூடிய ஸ்பாட்டும் இங்கே இருந்துச்சு. கீழேருந்து அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு ஃபென்டாஸ்டிக்கான வியூ தாங்க. முள்ளுக்குள்ளால் ஒரு இளையராஜா பாட்டு ஓடுற மாதிரி தான் இருக்குது. நாங்கள் இப்போது ரூம்லேருந்து பைக்காரா ஃபால்ஸை நோக்கி போயிட்டுருக்கோம். போகிற வழியே பார்த்தீங்கன்னா நல்ல மிஸ்டாக ரோடே ரொம்ப அழகான வியூவாக தான் இருந்துச்சு. பைக்காரா ஃபால்ஸுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பெரிய டேம் இருக்குது. இந்த டேம் வந்து காமராஜ் சாகர் டேம்னு பேர். இந்த டேமை முன்னாடி சண்டே நல்லா நீர்த்தேக்கம்னு பேர் வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நிறைய சினிமா ஷூட்டிங் எல்லாம் எடுத்திருக்காங்க. இந்த காமராஜ் சாகர் அணை வந்து ஊட்டியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது. இந்த அணை பக்கத்தில் முன்னாடி நிறைய டூரிசம் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதாவது ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, இந்த நேச்சுரல் ட்ரக்கிங், இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இங்கே இருந்துச்சு. பைக்காரா ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணியை இந்த அணையில் தான் சேமித்து வச்சுருக்காங்க.
நாங்க இப்போ பைக்காரா போட் ஹவுஸுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்கன்னா டிக்கெட்டோட பிரைஸ் போட்டிருக்காங்க. ஸோ நார்மல் போட்டு பார்த்தீங்கன்னா 1100 rupees, பட் 8 seating. அது இது ஸ்பீட் போட் பார்த்தீங்கன்னா 1100 தான். ஆனால் 3 பேர் தான் உட்காந்து போக முடியும். இந்த பைக்காரா போட் ஹவுஸில் ஸ்பீடு போட்டு தாங்க செம த்ரில்லிங்காக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஸ்பீடாக ஸ்கிட் அடித்து ஓட்டுறாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு 8 பேர் போகிற மாதிரி போட்டை தான் புக் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரிப்பில் நாங்கள் குழந்தைங்க கூட வந்ததுனால இந்த ஸ்பீடு போட்டை என்ஜாய் பண்ண முடியலை. ஆனால் பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு. நாங்கள் எல்லாரும் 8 seater போட்டில் போட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த போட் ஹவுஸில் போட்டிங் போகிறது சான்ஸே இல்லைங்க. ரெண்டு பக்கமும் அடர்ந்த காட்டுக்கு நடுவில் ஒரு பெரிய ஆறில் செம த்ரில்லான ஒரு ட்ரிப்பாக போன மாதிரி இருக்குது. நாம் போட்டிங் போகிற இந்த ஆற்றோட ரெண்டு சைட்லையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஒரு ஃபாரஸ்ட்டை பார்க்கலாம். ஒரு நேச்சுரலான காட்டுக்கு நடுவில் போட்டிங் போன மாதிரி ஒரு ஃபீலு இந்த போட்டிங் ட்ரிப்பில் எங்களுக்கு கிடைச்சிது. நமக்கு சைடில் இருக்கிற இந்த காடுகளில் 6 மணிக்கு மேலே நிறைய மிருகங்கள் வந்து தண்ணி குடிக்க வருமா. இங்கே நிறைய புலிகள் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் போன போட்டு கூட ரொம்பவே ஸ்பீடாக தான் போச்சுது. இந்த போட்டை ஓட்டுறது கூட ஷேக் பண்ணி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாக எங்களை கூட்டிகிட்டு போனார். அதில் என்னோட ஒரு குழந்தைய பயந்து அழ ஆரம்பிச்சிட்டா. நாம் இப்போ பார்க்குறது தான் போட் ஹவுஸோட ஃபுல் வியூ. நீங்கள் யாராவது ஊட்டிக்கு வந்தீங்கன்னா இந்த பைக்காரா போட் ஹவுஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அவ்வளோ ஒர்த்தான பிளேஸ் அது. அடுத்த வாரம் இன்னொரு சூப்பரான பிளேஸோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.